I'm extremely happy that I have accomplished everything that I set out to do. And I have a feeling that I have been reasonably successful in all the efforts that I have undertaken. And I'm also happy that what I have done, it has some value, some usefulness to society, to my students and to my colleagues, and to the profession to which I worked for. நான் வந்து டாக்டர் ஆனந்த் கட்டம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கேன். எனக்கு வந்து அவர் 50 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் கல்வி கற்க ஏற்பாடு செய்தார். அவங்க அப்பா வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டுங்க, வாணிபாடிஸில் நான் காலேஜ் அவர் தான் கட்டினது. அவர் வந்து இஸ்லாமிய ஸ்கூலில் படிச்சுட்டு சொல்ல எஸ்எல்சி முடிச்சிட்டாருங்களா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 இந்தியா சுதந்திரம் ஆன உடனே 1948 இங்கே பெரியப்பேட்டில் ஒரு வாசகசாலை இருந்துச்சு, விவேகானந்தா வாசகசாலைன்னு. அந்த விவேகானந்த வாசகசாலையை தமிழ் சங்கம்னு மாற்றினார். தமிழ் சங்கம்னு மாற்றிட்டு அதில் இந்த அசம்பிளியில் சட்டசபையில் எப்படி இருக்குது என்னன்றதை ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. அதில் இவர் வந்து இஸ்லாமிய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொன்னாருங்களாம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசி இது பண்ணி என்னை மேல்கொண்டு அதுக்கப்புறம் இஸ்லாமிய காலேஜில் இன்டர்மீடியட் படிக்க வச்சாங்க. கிண்டியில் போய் அப்புறம் நான் பிஇ முடித்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சாயல் மெக்கானிக்ஸ் லேபிலே எதிரே வேலை செய்துட்டு இருந்தார் கிண்டியில். அப்போ வந்து ஒரு இவர் சந்திரசேகரன் ஒருத்தர், அவர் ப்ரொஃபஸராக கிண்டியில் இன்ஜினியரிங் காலேஜில். அவர் தான் வந்து ஒரு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவை கொடுத்து வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும். அங்கே போயிட்டு ஒரு வருஷத்தில் திரும்பி வந்து எம்எஸ் முடிச்சதும் திரும்பி வர்ற மாதிரி தான் பிளான்னு போனார். அப்புறம் அவர் அவருடைய ப்ரொஃபஸர் கஸ்டன்றவர், அவர் வந்து நீ பிஎஸ்டியை கண்டினியூ பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்புறம் அது கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை ஆல்ரெடி இருக்குது எங்களுக்கு. அப்போது ராமமூர்த்தின்னு பேர், ஒரு குழந்தை இருக்குது. அப்போ குழந்தை ஃபேமிலி எல்லாம் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீ அவங்களே கூப்பிட்டுக்கோ இங்கே, நாங்கள் முதல் உனக்கு எல்லாம் அட்வான்ஸாக பணம் கொடுக்குறோம், அப்புறம் நீ ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. திரும்பி இந்தியாவுக்கு வந்தோம். வந்துட்டு வந்து டெல்லியில் ஒரு 1 இயர் வேலை செய்தாங்க. ஆனால் டெல்லியில் ஒரு குழந்தை பிறந்தது, அதுதான் ஸ்ரீதர் லாஸ்டன்னு அங்கே பிறந்தாங்க. அந்த குழந்தை 1 வயசாக இருக்கிறச்சா நாங்கள் கான்பூர் போயிட்டோம். கான்பூரில் போய் ப்ரொஃபஸர் இருந்தாங்க, எல்லாம் நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. கான்பூர் வாஸ் சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். He had joined Kanpur a few days before me. Both of us are, he was an assistant professor in civil engineering, I was an assistant professor in electrical engineering. Oh, fantastic. And there are only 4 houses in the entire campus.
which is occupied by people. Type 3. 3:30 la varandar. 3:31 there is one Dr. V. Subrao, chemical engineering. 3:32 there is one Dr. L. P. Singh, of electrical engineering. 3:33 I was there with my parents. I was unmarried at the time, I was a bachelor. Whereas he was already married and he had probably all four children. Ramu, Ravi, Sridharan and Satyan and Sridharan. At that time, he asked me that he doesn't have anybody to teach graphics, engineering graphics. And so I started teaching engineering graphics, and it turned out that we wrote a book, Ananda Krishnan and myself, on engineering graphics. The first thing I recall about Ananda Krishnan is his very friendly nature. And he was, of course, in those days it was called Soil Mechanics Foundation Engineering. Now it is called Geotechnical Engineering. I was in geology, but I had no place there. I was just hanging around. I was most associated with environmental engineering people. They used to be called sanitary engineering in those days. And that's why I knew Vijay Agarwal and Professor Siddiqui. But that didn't stop Ananda Krishnan to become familiar with me and vice versa. You know, we used to meet on the steps on the corridor in his office. He used to say hello because first name basis. Very friendly person. That's one thing I recall. The other thing I remember that my wife, who is no more now, but she used to teach in what is called the campus school. You might have visited that. And we came to know that Ananda Krishnan was instrumental in designing the school. I'm very happy to say a few nice things about Professor Ananda Krishnan. And you may or may not believe it, but we have known each other for 40 years now. That makes us both old. I first met him after he returned from the US after serving in the UN. And I became the director of IIT Madras. And subsequently, I became the chairman of the All India Council for Technical Education. Under both these activities, I have known him quite intimately. When I was in IIT Madras, I think he was on our board. Professor Kulandaswamy, I think, had just retired. So it has been a pleasure for me to know Professor Ananda Krishnan. When a committee was set up under the chairmanship of Professor Ananda Krishnan, when reservation for OBC students in IITs was being considered, there was a lot of hue and cry, and a formula was to be evolved, and the way he handled this whole situation was fantastic. He moved on to Embassy of India as the first science counselor. Dr. Anand Krishnan was always by the side of the ambassador, guiding him regarding the science and technology part. He also was handling the defense counselor's job. Later on, government posted a defense counselor separately, but he was handling that, and also related to our space effort. So he was like three in one that time. He set up this office from scratch. He was the first science counselor. It's my great pleasure to talk about Dr. Ananda Krishnan. I remember him so fondly from my IIT Kanpur days. And he taught me in 1967-68, even though I entered IIT in 64. After that, I did a lot of work with him because he used to run a lot of practice schools or summer schools for the faculties from all over the country. And I used to manage it on behalf of Dr. Ananda Krishnan. So he used to give me all the freedom to manage it, and learning management through his initiatives only. I am from batch of 88-92. I never had opportunity to, you know,
learn from Professor Anand Krishnan, but I had opportunity to interact with the alumni chapter when I was secretary of Bangalore chapter. His contribution to the alumni activities is immense. The way he mobilized these alumni together, way he motivates alumni to be back to the institute, it was amazing. Under when he was the board of governor of the IIT Kanpur, and his mobilization of alumni effort really helped a lot. And you can see the amount of not only fund generation, it's a contribution by alumni to the institute under his leadership was amazing. I met him about 16 years ago when I was working with the University Grants Commission. And during my first meeting, I was deeply impressed by Professor Anand Krishnan because of the range of his knowledge and ideas and his social and personal qualities. And since then, I have been a constant admirer of Professor Anand Krishnan. In fact, I have learned a great deal from him. When we conduct the selection committee for faculty, there is a report that is made at the end of the selection in which all the external experts sign on the report, and that report records the recommendation of the selection committee. Now, because we wanted to regularly conduct selection committees, a large number of them, so it was not feasible to have all the experts physically be present on campus. So we decided to switch to video conferencing and get the experts join over video. Then there was another problem that how do you get the signatures of experts on that selection committee report because they are not physically present. So then I came up with an idea that we'll split the selection committee report and send identical copies by email to all the experts, ask them to sign the separate copy and send it back to us. And we'll record all those separate selection reports together. Now this, of course, was a completely new way of handling the recruitment, breaking the very long-standing tradition. So I was a little concerned and took this idea to Professor Anand Krishnan. In one instant, he said, yes, go ahead. I'll approve. You don't even have to send me anything by post. You send all the copies of reports to me by email, and I'll send you my instant approval. That simplified our process of recruitment tremendously, and as a result of that, we were able to hire almost 100 faculty over a period of 3 years. I have known Professor Anand Krishnan for more than a decade now. My meeting with him began in formal settings, like he being chairman of certain committees constituted by UGC or MHRD, and I being a member. And then this way, at various forums, we started meeting each other. Many years my senior, I have always benefited from his knowledge, from his understanding, from the wisdom, from the insight that he has about higher education system in the country. I remember that when we were working on a committee of which he was the chairman, and this committee was constituted for planning commission on shortages of teachers in higher education, I benefited a great deal from the way he could relate the reasons and the argument for overcoming the faculty shortages. Still, I cherish his friendship, and quite often I was confused about whether I could call him as Ananda Krishnan or Anand Krishnan, because I wrote in my book, in the manuscript, I wrote Anand Krishnan, and one gentleman said that it is not Anand Krishnan, it is Ananda Krishnan. Both ways, Anand Krishnan is bliss, Ananda Krishnan is endless. Either way, he has got both the capacity of being an endless friend and a good man. Construction of alumni center for the Alumni Oriented College of Engineering and starting of the alumni club.
Even before he joined the university, paid work for both these institutions were initiated. Dr. Kulandaswamy has initiated the program for the Alumni Association, and we collected funds. When he took over, he gave the finishing touches. ஆனந்த கிருஷ்ணனுடைய அப்பா பேரில் வந்து அந்த முன்ரத்ன மலையாரோடு இருக்கிற மற்றவங்களோட சேர்த்து அது கொஞ்சம் பணம் மொத்தமாக ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை வந்து இந்த பள்ளிக்காக வாங்கணும். இந்த பள்ளியில் முழுக்க முழுக்க வந்து ஏழை மாணவர்கள் தான் படிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தனியாக பள்ளி அந்த பள்ளி இடமும் கிடையாது, கொட்டகை கூட கிடையாது. மழை வந்தால் பள்ளி லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் நேரில் வந்து பார்த்துட்டு போயிட்டு இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக எங்கள் மூலயமா அது வந்து அது பண்ணார். இன்றைக்கி வாணியம்பாடியில் இருக்கிற நகராட்சி பள்ளி இல்லை, சொந்த இடம் இருக்கிற பள்ளி, சொந்த பில்டிங் இருக்கிற பள்ளி, இது ஒரே ஒரு பள்ளி தான். ஆனால் அவருடைய பெயரால் தான் வந்து இந்த பள்ளிக்கு இந்த பெயர் வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ரெசல்யூஷன் வந்து பாஸ் எங்கள் வீட்டிலேருந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நகராட்சி கொடுத்துருக்குறோம். I wish Professor Anandakrishnan a very happy birthday. It's my pleasure to wish Professor Anandakrishnan a very happy birthday. I wish Dr. Anandakrishnan a very, very happy birthday. Wish him a very happy and long life. I wish Professor Anandakrishnan a very happy, healthy and long life. Best wishes to Professor Anandakrishnan on his 90th birthday. Professor Anandakrishnan, a very happy birthday. Wish him very many happy returns of the day. Okay, I understand that you have hit the 90 milestone. Well, I'm quite close behind. I'm 83 now. So, I hope to see you again when you hit the century. Starting from his student years in the Guindy Engineering College and the beginning of his career at IIT Kanpur to being awarded the prestigious Padma Shri by the President of India. And yet, he and Mrs. Jayalakshmi Anandakrishnan are the very embodiment of simplicity, humility and self-effacing modesty. However, it is indeed a daunting task to collect and curate all the details about the achievements and accomplishments of an educationist of such eminence as Dr. M. Anandakrishnan. The organizing committee has done this brilliantly in this souvenir called Memorable Footprints of an Educator. The footprints will indeed leave an indelible mark in our hearts and lives forever. We will now have the release of the book by Thiru P. Chellappan of Palaniappa Printers, Chennai, and a member of the organizing committee for this celebration. We request Dr. A.M. Swaminathan IAS, President, Madras School of Social Work, to receive the first copy. That is the release of the souvenir. Memorable Footprints of an Educator.
Thank you, sirs. We request through M. Swaminathan to speak about the book. Through M. Swaminathan IAS has had a distinguished career of great service in the government of Tamil Nadu as a district collector, finance secretary, and several key posts. He is a former chairman of the Tamil Nadu Foundation, former chairman Ethiraj College for Women, former chairman Indian Officers Association, and also heads the Swathi Elders Home. He is presently the president of the Madras School of Social Work. We request Dr. Swaminathan to speak. Padma Shri Anandakrishnan, Mrs. Anandakrishnan, distinguished friends, invitees, thank you for the opportunity given to me to receive the first copy. This wonderful commemoration volume, brought out by the famous Payyanappa Brothers Publications, contains nearly 52 tributes paid by the academicians, diplomats, scientists, literatures, IT professionals, UN officials, our own bureaucrats and family members to Professor and Mrs. Anandakrishnan. Put together, they do justice to the professor's pursuit of excellence as an engineer scientist. As an engineer scientist, academic administrator, advisor, mentor, family man, and a cheerful, friendly soul. In 5 minutes time given to me, I cannot quote from every one of them, but I will try to indicate some special characteristics just by majority of these contributors. The book starts with a brief biography of the professor by the well-known historian and writer Mr. Narasaya. He details the manifold achievements of this engineer turned scientist turned technocrat turned teacher who finally became one of our respected experts on higher education in India. According to Mr. Narasaya, and all of us would agree, that the professor displayed outstanding leadership qualities in every one of the posts adorned by him. Coming to the specifics, the professor's roles as science counselor in the Indian Embassy, Washington, acting as a bridge between the US and Indian scientists, in spite of the frozen relations between the two heads of government, facilitated the uninterrupted fuel flow to our nuclear plant at Tarapur. His next role in the United Nations Science and Technology Center, ultimately leading to his elevation as Deputy Director of the United Nations Science and Technology Center, is well chronicled in this book. This role led him to be nominated as an advisor to the Brazilian government, which post he held concurrently along with the Vice Chancellor of the Anna University for 10 years. Admired by the scientific community of Brazil, Dr. Anandakrishnan was conferred the highest civilian honor there, Order of Scientific Merit, by the President of Brazil. His resounding success as Vice Chancellor of Anna University for 2 terms is narrated by many Vice Chancellors like Professor Sadik and Professor Thyagarajan, many academicians and students. Particular mention is made of his initiatives like single window system, astronomy examinership, alumni club, land and buildings, industry academic cooperation, etc. A totally new field of social and economic research beckoned him when he was made the chairman of the MIDS. His role in introducing reforms in the higher education sector as the first chairman of TANSHI is very well narrated by the colleagues who worked with him. His shelter role as chairman of the IIT Kanpur for 3 consecutive terms is well documented by many professors and students in this volume. Apart from the sector-specific accolades mentioned earlier, I would also like to mention, underline some of the more interesting observations. For example, Professor Ananth, IIT Director, talks about the professor's direct and simple expressions, yet in his complex thoughts. His ability to steer the discussions to the desired conclusion is also just. His very high energy levels and his laser-sharp focus is admired by Professor Sadagopan. The director of Kanpur IIT, Professor Manna, treated Professor Anandakrishnan as his own father. The first Vice Chancellor of Sikkim University, in a very touching tribute, says, "You could walk the local, the national, and the global paths with the same comfort and commitment." The first VC of the Haryana Women's University, whose vision document was drafted by
Professor Ananthakrishnan calls him as the brand ambassador for the Indian higher education abroad. Ms. Lakshmi Narayan, CEO of Cognizant, says the professor believed in the immense potential every one of us possess and the need to empower them to release the potential to a larger purpose in pursuit of excellence. Stalwarts like Dr. C. Rangarajan, Governor, Dr. M. S. Swaminathan, and others have awarded their own accolades. Editor S.V. of Industrial Economist records the professor's role as an independent director of the governing body of his magazine. Even a member of parliament is kind enough to laud the professor's sense of fair play and justice. Dr. Ponnavaiko, Kanini Chokkalingam, Manivannan, and others have given detailed account of the professor's contribution to standardizing Tamil computer script, setting up of the Uttamam Ulagat Tamil Pudu Venbur Yakam, International Forum of Information Technology, and other achievements in Tamil computing. They also contain many interesting anecdotes. Mr. Theodore Bhaskaran calls the professor the committee man and admires him as Tannai Munirthadavan, Tan Sadhanayale Parisatradavan. The distinguished members of the professor's family have added appropriate tributes of their own. They also tell us what they learned from their parents. The sons have learned the importance of hard work, commitment, taking personal responsibility, and opening their eyes to the wide open world. The daughters-in-law have learned the power of women, patience, politeness, hospitality, etc., and have developed a love for India. The granddaughter has inherited the professor's love of books, while the grandson admires the extraordinary commitment by his grandparents to serve the people of India rather than settling for a comfortable retired life in the USA. Let us all join the former UGC chairman, Professor Ved Prakash's admiration of the brilliant mind of Dr. M.A.K. with an unique array of talents, and Dr. Ram Tukaram's laudatory tribute to the professor for a purpose-driven life. Thank you very much. Thank you, sir. Dr. M. Ananthakrishnan is a believer and follower of Nelson Mandela's dictum that education is the most powerful weapon that you can use to change the world. Felicitating this visionary and speaking on the topic, Revolution in School Education in Tamil Nadu, is Thiruti Udayachandran Iyer, Secretary, School Education Curriculum, Government of Tamil Nadu. We will first watch and listen to an inspiring and informative speech by Thiruti Udayachandran Iyer, followed by his speech in person. He was a former director of the Tamil Virtual Academy and has contributed immensely to the development of Tamil computing and revolutionized curriculum planning and development in Tamil Nadu. Over to the AV. Perasriya Thiru Ananthakrishnan endra oru ottrai chol Tamil samuhathin arivarndha adayalam endru solvadhil naan perumai kolgindren. Tamil samuhathin அறிவார்ந்த அடுத்த நடைப்படி அநேகமாக அவருடைய துணை கொண்டே நடந்திருக்கின்றது. கடந்த 30-40 வருடங்களாக அவருடைய ஆலோசனையின்படி நடந்த நிகழ்ந்த மாற்றங்கள் மிக அதிகம். தமிழகத்தில் தொழிற்கல்வியாக இருக்கட்டும், கல்வி குறித்த வழிகாட்டுதலாக இருக்கட்டும், நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும், இணைய தமிழின் அடுத்த பாய்ச்சலாக இருக்கட்டும், ஒவ்வொரு படைப்பிலும் அவர் முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் தமிழ் சமூகம் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான வார்த்தைகள். அவரோடு நான் பழகிய நாட்களை யோசித்து பார்த்தால், அவர் தொடங்கி வைத்த, அவர் வளர்த்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் நான் பணிபுரிந்திருக்கின்றேன். அப்பொழுது மிக அருகிலிருந்து சில பல வருடங்களுக்கு முன்னால் அவர் எடுத்த புரட்சிகரமான முடிவுகள், அவர் எடுத்த ஆக்கப்பூர்வமான செயல்கள் குறித்து மிக அருகிலிருந்து 10, 15, 20 வருடங்கள் கழித்து அதை புரட்டி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய வலிமை எனக்கு புரிகின்றது. தமிழை இணையத்தில் இடம்பெறச் செய்ததன் மூலமாக உலகெங்கும் தமிழை பரப்புவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மிக அதிகம், மிக வலிமை பெற்றவை, தொலைநோக்கு பார்வை கொண்டவை.
அதே போல தொழிற்கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், அவருடைய ஆலோசனைகளை பெற்று தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் தமிழ் சமூகத்திற்கு மிகவும் நன்மை புரிபவையாக இருந்தன என்பதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. இவற்றுக்கெல்லாம் உச்சபட்ச நடவடிக்கையாக தமிழக அரசு திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் புதிதாக பாடத்திட்ட குழு ஒன்றை உருவாக்கி அவருடைய ஆலோசனையின்படி இன்று வெளிவந்திருக்கும் புத்தகங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றன. புதிதாக நிறைய மாற்றங்கள் அந்த பாடப்புத்தகத்தில் வந்திருக்கின்றன. அதில் தொழில்நுட்பம் ஆங்காங்கே இழையோடி கொண்டிருந்தது என்றால் அது திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் நியூசிலாந்தில் புதிதாக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அமெரிக்காவில் அறிவியல் பூர்வமாக பாடத்திட்டங்கள் எல்லாம் எப்படி வடிவமைத்து கொண்டிருக்கின்றார்கள், குழந்தைகளுக்கு புரியும் விதத்தில் புரியும் மொழியில் தொழில்நுட்பம் கொண்டு எப்படி செய்வது என்பது குறித்தெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் புதிய பாடத்திட்டங்கள் இன்று தமிழக மாணவர்களுடைய கரங்களில் தவழும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முகத்தில் பெருமிதம் தவழும் என்றால் அதில் பெரும்பகுதி அதன் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியது திரு ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு. எனவே அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த தமிழக கல்வி உலகம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தால் தமிழகத்திற்கு திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் 100 ஆண்டு வாழ்ந்தால் தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகிற்கே பெருமை. விட்ட இடத்திலிருந்து தொடங்குகின்ற சற்று தயக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நான் பேச தொடங்குகின்றேன். ஏனெனில் பேராசிரியர் அவர்களை பற்றி என்ன பேச வேண்டும் என்று யோசித்த பொழுது என்ன யோசித்தேனோ அது என்னாலேயே தோற்கடிக்கப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நிகழ்ந்தது. திரு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய துணைவியாருடன் இந்த நிறைவாழ்வு வாழ்ந்த இந்த நிகழ்ச்சியில் உலகெங்கும் இருந்து அறிவுலகம் வந்து கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். We are delighted to have the entire intellectual community to come over here and participate in the 90th birthday of a renowned Tamilian, Tamil icon of this particular day. I am asked to speak about the revolution in school education initiated by Government of Tamil Nadu under the guidance of Professor Anandakrishnan. But I would like to moderate ourselves that I won't tend to use the word revolution but reforms. Purachi endra vaathaiyai payanpadutha thevai enbadhodu some reforms we have initiated. As I indicated in the AV that many technological inputs we have interwoven into the textbooks are suggested by Professor Anandakrishnan. Probably I will list out few ideas which have been done on our textbooks. The first thing we thought about in the textbook planning and then how it should be done and all, the first thing is that normally textbooks will be positioned as the only repository of knowledge, the only ultimate repository of knowledge. Probably we have demystified that particular concept here. We have provided the additional resources. Probably we treated the textbook as the window to the world of wisdom. And that is the most important step we have taken. And we have provided the additional inputs, suggested readings, internet resources we have given. And that is the most critical point. And additional inputs in the form of box items and then, you know, activities. Professor Anandakrishnan in each and every meeting used to remind us about how arvindgupta.com you know, portrays a lot of activity oriented kind of thing, how we have to inculcate in our textbooks, how it will be exhibited and then, you know, made to understand to the common man, the kids, how they will practice at the home. You talk about the concept but how it will be treated at home, this is the only point he will always insist. So we took the cue from him, his wisdom, his accumulated wisdom, and came out with a lot of ideas. And that's why our textbooks look different, look appealing now. So I can confess to that. And more importantly, we have taken a lot of efforts to
incorporate new alternative ideas. Probably you name any alternative thoughts in Tamil society, probably our textbooks will have space for it. Probably it will be a beginning, but we initiated the dialogue. Whether it is inclusiveness, whether it is social justice. In fact, I am really happy to learn from the documentary that I always admired Professor, but I came to know about through the documentary that he spearheaded the social justice movement at the national level when he was called for. So we have included that particular point in our textbooks wherever it is necessary. Gender sensitivity, due presence and then importance to the third gender, and then success stories of third gender, and the portrayal of women in our textbook. If you take any alternative ideology, probably we could have given scope for that, whether it is organic farming, without offending the scientific advancements, what are the uses of it? So we have given. In social science, we have taken a very important decision of not only talking about the expeditions, violent expeditions, and then probably monumental structures built by the kings alone. We have given a real scope for the common man, how he lived, the society, how it was functioning, what are the different points of view that. Even the temple as a social institution, how it performed. We have given due importance to it. Probably our textbook will be, after a long time, probably speaking about a common man across the ages. So we have consciously, we have inbuilt into our textbooks. But the major battle came in Tamil language. மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ் மொழி பாடத்தில் நிகழ்த்தி இருக்கின்றோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழ் மொழி பாடத்தில் 10 மிக முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டு தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த அம்சங்களை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களை எடுத்துக்கொண்டு, அது இயற்கையாக இருக்கட்டும் அல்லது தொழில் வணிகம் என்று இருக்கட்டும், அறம் என்று இருக்கட்டும், அதில் முக்கியமான அம்சங்களை எல்லாம் இடம்பெற செய்திருக்கின்றோம். இயற்கை என்று எடுத்துக்கொண்டால் சிலப்பதிகாரத்தின் மாமழை போற்றுதும் என்ற பாட்டில் இடம்பெறும். குற்றால குறவஞ்சியில் எப்படி இயற்கை போற்றப்பட்டது என்று இருக்கும். நீர் மேலாண்மை எப்படி காலந்தோறும் அமைந்தது என்று மூன்றாவது கட்டுரை இருக்கட்டும். அதில் ஆங்காங்கே திட்பமும் நுட்பமும் என்று கல்லணை கட்டப்பட்ட விதம், சோழர்கால குமிழி தூம்பு எப்படி இடம்பெற்றது என்று படத்தோடு விளக்கி கொடுத்திருப்போம். கூடவே சர் ஆர்தர் காட்டன், பென்னிக்விக் பற்றி செய்திகள் இடம்பெற்றிருக்கும். கடைசியாக இப்பொழுது நீர் மேலாண்மையில் நாம் என்ன தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது குறித்தும் விளக்கப்பட்டிருக்கும். இதுதான் முழுமையான அந்த தமிழ் மரபின் தொடர்ச்சியும் தற்போதைய சிக்கல்கள் குறித்தும் யோசிப்பது. தந்தை பெரியார் குறித்து முழு கட்டுரை இடம்பெற்றிருந்தால் இறுதியாக தந்தை பெரியார் வழி இந்த சமூகம் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று சிந்தித்து விவாதித்து எழுதுக என்று கொடுத்திருக்கின்றோம். ஆகவே ஒரு புதுமையான முறையில் மாணவர்களை சிந்திக்கக்கூடிய வகையில் இந்த பாடத்திட்டங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் என்று பெருமையோடு என்னால் சொல்ல முடியும். அதற்கான வழிகாட்டுதல்கள், கலங்கரை விளக்கம் அத்தனையுமே பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள், அவர்களை போன்ற அறிஞர்கள் குழு எங்களுக்கு வழிவகுத்து தந்தது. ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் அதுபோன்ற செய்திகளை கொடுத்திருக்கின்றோம். புதிய அம்சங்கள், இன்னும் சொல்லப்போனால் தொழில்நுட்பம் ஆங்காங்கே இழையோடும் என்றால் அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் விரைவு குறியீடுகளை அங்கு கொடுத்திருக்கின்றோம். த கியூஆர் கோட்ஸ் ஹவ் பின் இன்கார்பரேட்டட் இன் அவர் டெக்ஸ்ட் புக்ஸ். தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் லான்ச் தி நேஷனல் டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் த என்டையர் கண்ட்ரி, அண்ட் ஐ ரிமெம்பர் ஒன்லி 3 ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்பியர் ஹெட்டிங் தட், தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் அஸ் வெல் அஸ் மகாராஷ்டிரா. And out of the total e-content launched in the National Teachers Platform, 80% launched by Tamil Nadu alone. 80% of the total e-content was launched by Tamil Nadu alone. And surprisingly, to our each and everyone's surprise, that every day the National Teachers Platform gets 1 lakh hits from Tamil Nadu alone. And the contents are downloaded and played. It's a massive penetration. Of course, it indicates the reasonable e-literacy in the state, and connectivity to the entire state
The most critical point is that we are going ahead to the another graduated level of video lessons also to be launched, so that that will be more, you know, appealing to the students and as well as teachers also. So in that way, we have blended the idea of technology into the content, and probably we are readying our generation to the next level. As I indicated in my audiovisual, that every time the Tamil society is facing critical questions in education sector, probably the entire Tamil society will look for the crisis managers like professor. So always he is there to guide us, and important aspects and all, we will get his opinion and then go ahead. In that way, we are fortunate to have professor being here and guide us in shaping our curriculum and guiding us whenever it's necessary. I do still remember whenever our teachers find it slightly difficult or probably feeling the fatigue, and we used to remind them that how professor visited each and every classroom where we used to have the seminar. He used to interact with them. In fact, he has traveled many places to the state. So he used to motivate the teachers and the professors who are drafting the syllabus and all. So we get inspiration from him whenever we feel slightly low. These are all the probably his towering lighthouse kind of icon always is there to guide us. And the hill through Ananda Krishnan avargal avarude thunaviyar avargalude munnilaiyil nadandu kondirukkum inda miga miga nigilchi tarathakka oru அறிவு சார்ந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அநேகமாக அவருடைய நூற்றாண்டு விழா அவருடைய மனைவி முன்னிலையில் இன்னும் மிகச்சிறப்பாக நடக்கும். அந்த நிகழ்வை தமிழக அரசும் சேர்ந்து கொண்டாடும் என்ற நம்பிக்கையில் அந்த நூற்றாண்டு வாழ்வை கொடுத்து இயற்கை தன்னுடைய வள்ளல் தன்மையை நிரூபித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விரும்புகிறேன். நன்றி. Thank you, Uthaya Chandran sir, for talking about the reforms and not revolution in school education in Tamil Nadu. Dr. M. Anandakrishnan is an iconic teacher and an epitome of good teaching. Through Pavan Agarwal, President E. Moksha, Bengaluru, will felicitate him and speak on the topic, Role of Teachers in Mentoring Students. Through Pavan Agarwal is a veteran in the IT industry for over 45 years. He did his B.Tech and M.Tech from IIT Kanpur and worked with TCS, IBM and ICIM, making them the top IT companies in India. Passion for entrepreneurship made him create the first ESP in India and later launch Moksha Technologies. He was conferred with a Distinguished Alumnus Award by IIT Kanpur. I humbly request Sri Pavan Agarwal to speak on the role of teachers in mentoring students. Mrs. Anandakrishnan, Dr. Anandakrishnan, it's a great pleasure for us to be here at the 90th birthday of my favorite professor, Dr. Anandakrishnan. I was at IIT Kanpur for 10 years. As we mentioned, did my B.Tech, Civil Engineering, M.Tech, Chemical Engineering, and Manager, Computer Operations. So that way, Civil Engineering is a subject. I've known Dr. Anandakrishnan for 50 years now, 5 decades. I have been knowing him quite well. Worked together very closely with him, as the chairman as well now of IIT Kanpur. And I think simplicity, humanity is epitome for Dr. Anandakrishnan. He's very nice. And I think as a role of a teacher, being a friend, philosopher, and a guide, fits in very, very well for Dr. Anandakrishnan. I sincerely believe that a teacher should not only be teaching, should be a philosopher, friend, and a guide for the students. And the students definitely should respect the teachers. That is changing a little bit now, but during our time, we used to respect the teachers a great deal. So again, I would like to wish Dr. Anandakrishnan 100 years and
and maybe we'll be here again after 10 years when we celebrate the 100th year celebration for Dr. Anand Krishnan. Thank you very much, and I'll be very brief. Thanks. Thank you, sir. Dr. M. Anandakrishnan was inducted into the International Expert Committee in Technology Sector of Brazil in 1990 and was awarded the highest civilian award of the Order of Scientific Merit. Felicitating the science and technology giant and speaking on the topic Revival of Traditional Technologies is Professor C. N. Krishnan of the Anna University KBC Research Center. Professor Krishnan did his B.Tech from IIT Madras and M.Tech from IIT Kanpur. His area of specialization is communication and signal processing. He is currently engaged in an investigation of the societal institutional aspects of higher education research sector of our country. We humbly request Professor C. N. Krishnan to speak on revival of traditional technologies. It's my pleasure and privilege to be here on this occasion. To wish Professor Anandakrishnan happy birthday and many happy returns of the day, madam, too. Of course, my association with Professor Anandakrishnan goes way back to early 70s of the last century. When we get old, we talk in terms of century, I can see that. Yeah, when he was a dean and a professor there, and we were graduate students up to certain mischief. So we have had occasion to interact, and that has continued ever since then, and it's been one of the most enjoyable, productive, educative experience in my whole life. So thank you, sir, for being around. He's always been the person you go to whenever you have a problem, so that way we take him for granted so much. Well, I'm here to talk on a topic which, not that I suggested, I was asked to, can you do that? I said, sure, I can do that. You must be wondering, what is Professor Anandakrishnan or C.N. Krishnan to do with traditional technologies? Because we don't teach that, neither did we learn that. It's got a little bit of history, that is, well, I come from a group which for last 30, 40 years have been looking at Indian traditions in knowledge and science and technology. And so in 1993, we organized a fairly large-size conference, we call it Congress, on traditional science and technologies at IIT Bombay. And I ran a secretariat from my university to do that. So we went to Professor Anandakrishnan and asked him, sir, I want to run a secretariat from my campus. He said, of course, you go ahead and do what you think is the right thing to do. So I did that. I captured some real estate in my office and fairly, I think I did a reasonable job. That conference was very successful. Over 1,500 people from all over the country came with their own ideas of what science is, what knowledge, and so on. And then we did another one at Anna University in 95, when Professor Anandakrishnan was the Vice Chancellor. And he again fully backed us in doing that, not passively backing, he wanted to understand what's going on, why are you doing this. And ever since then, till 3 months back, when we had a conference on C.V. Seshadri on knowledge dialogues, where traditional sciences were a major component. And he was the chairman of the committee to back it. So this association and this topic is pretty closely interwoven. I'll just take a few minutes now. What we, just in terms of title, I'm not comfortable talking about the revival. I would rather call it relevance. Not the revival, it's not important, but I don't understand too much about revival. I can talk about a little bit about relevance. For those who are not initiated here into what is this traditional science and technologies, let me take a few minutes. The modern science and technology came to our country barely 200 years back. In real terms, maybe it's even less than that, 150 years or so. But we did, of course, have a thriving civilization here with our own industry, agriculture, transport. We did everything that any other civilization has done till, as I said, about 150, 200 years back without this modern science and technology. So, in a way, if you ask me what do you mean by traditional science and technology, I would say that whatever sustained that, the productive economy, industry, agriculture, arts, sciences, buildings, all of that, that knowledge system together has a component, of course, which deals with the material aspect of it, which you call science and technology. So, in that sense, it's a very large package of things that we are talking about. And
We can of course break it down. India had its own astronomy, its own mathematics, its own architecture, its own agriculture. Every area of human enterprise, we have had a tradition on which we did very well. In the sense, we got conquered partly because we were doing so well that people said, hey, we can go grab something from them. So in a way, we are not talking about something very abstract or very, shall I say, historical. We're talking about something very recent. And so I'm not defining what is traditional, I'm just referring to what it amounted to. Now, as I said, I don't want to talk about revival of it, I'll talk about the relevance of it. As I see that maybe there are some two or three points why this is relevant. First of all, when we say we had our own traditions in science and technology, we are sort of saying that modern science and technology is only one of the many traditions of knowing that mankind has created. That is, we sort of tend to assume that this is the only way to know the world. And then when we say, no, India had its tradition of science, then we say, oh, I see. So everybody had their own ways of knowing the world. And this one is just one of that. Why that is important to know that, like I think Professor Ashish Nandi, I think, said sometime back, science is just one of the many imperfect institutions that man has built. So in that sense, we can, if we understand that each civilization, big civilizations like ours, had its own knowledge systems and sciences, then we are able to better place the modern system, which we are dealing with anyway. At least we should know what we can expect out of that. You know, we shouldn't be naive in thinking that all that we want as part of Indian civilization, we can get it through this. Probably it's a challenge there. It gives us a better perspective, let me put it that way. And the second aspect, probably why it's relevant, which probably is more important here in this context, is that, I don't know if it's a good thing or a bad thing, the university knowledge has not penetrated beyond maybe some 20% of Indian population. University degrees or university knowledge, most of Indians don't have that, which of course doesn't make them dumb. They live as knowledge people. They run the economy, they run the family, they run everything, right? So basically, what are they sustaining on if it's not modern science and technology? I'm talking about people who deal with every day, those who come and cook for me, or those who clean my house, who drive my car, who sell me things. None of them have a university science, university knowledge, right? So basically, it means that in India, this traditional is not a dead thing. Most of them pull pieces from there and mix it with modern, let's call it integrate. Most people use an integrated form of science, knowledge and science and technology part of that, integrated between the traditional and the modern. So there is no way you can just use modern ways of scientific approaches to understand how our people live. What do they think, what do they do, how they live? I'm talking about not a small part, I'm talking almost 80% of people of India. So if we know that, okay, we had a tradition which used to have such approaches, such attitudes to knowing to the world, well, then we comprehend why are they doing it now, this way. So in a sense, it's living in a certain way. The traditions of India in knowledge is living. I don't mean it's adequate. No, it's living in various integrated forms with the modern. So if we want to understand our people and their economy and their thinking, an understanding of where it came from, namely our own tradition, that helps. In the field of, I think we had Mr. Uday Chandran here talking about education. There is extensive knowledge of education that prevailed in Chengalpet district around 1750s, that is mid-1800s. Extensive data is available. So maybe today when we are redesigning school education system, it might just help to know what kind of school education system we had earlier. Much of that may not work today, but I guess there may be things there. So that's why I thought I should talk about the relevance of this here. And Professor Anandakrishnan knows this quite a bit. He doesn't talk about it much, but he understands what we are talking about. And so that's why he probably suggested that we talk about it. And I should thank you for this opportunity to talk about this here. And sir, let me wish you
Again, a very happy birthday, and as people said, many, many happy returns of the day. Thank you all. Thank you, sir. Dr. Ananda Krishnan is an educationist of exemplary competence, experience and vision with a judicious mixture of humility, calmness and firmness. He is a man of extraordinary scientific temper and immense societal concerns. Felicitating him and speaking on the topic, Science and Society, is Professor V. Devanathan, President of the Academy of Sciences, Chennai. Professor V. Devanathan is also the CSIR Emeritus Scientist at Anna University. He is a professor and head, Department of Nuclear Physics, University of Madras. He is also the visiting professor, Institute for Nuclear and Particle Physics, University of Virginia. He is also the visiting research professor, the Catholic University of America in Washington, D.C. He is a visiting scientist at Triumph, Vancouver, Canada. He is a visiting professor at the University of Melbourne in Australia. We humbly invite him to speak on science and society. Dr. Ananda Krishnan, Mrs. Ananda Krishnan, and distinguished invitees. It's a great pleasure for me to associate myself with the 90th birthday celebration of Dr. Ananda Krishnan. He's a great educationist, he's a scientist, technocrat, and a great educationist. Well, he wanted his 90th birthday to be celebrated by a scientific seminar. That is why the organizers have distributed various topics based on science and technology. Science discovers the laws of nature. Now, the laws of nature about the one has to imagination. So Richard Feynman, the Nobel laureate, has made a remark. Now, Richard Feynman, we have celebrated his birth centenary recently. He's a great physicist and a Nobel laureate. He said the imagination of nature is far, far greater than the imagination of man. Always one has to dream, one has to imagine. In our old epic Ramayana, we have imagined Pushpaka Vimanam, and it has now come to be realized. So once you imagine, then you try to find out the laws of nature underlying that one, and you are able to achieve that one. In the same way, in our epics, we talked of many worlds. We talked about the Bhulogam, Indralogam, Devalogam, and so on. Different worlds. And it is said that what is 1 year for human beings on earth, it is 1 day for Devas in Devalogam. So we have already, we have said that time is not absolute. And this is what has come to stay now from the Einstein's theory of special relativity. Now we can understand the old epic statement
from the Einstein point of view, that Devalokam is in relative motion with respect to the earth, relative motion with a velocity approaching the velocity of light, the dilation of time. So the laws governing the sub-microscopic world and the laws of the distant galaxies, you know, if you, they are all, you have to unify those laws. And that requires, there is a logical continuity. So there's a logical structure behind the laws of nature. So you have to understand the logical structure behind it. The basic science leads to the technology. The application of science to the various practical problems, it has resulted in the Industrial Revolution. Now that has relieved the person, man, human beings, from hard labor. It has left given to the machines to do that one, so that he can devote more time on other things, more useful things. That is how you find the acquisition of knowledge is in the geometrical progression. 300 years ago, we only know the bullock carts for transportation. Now these technological inventions, now you have got car, steam engines, and railways, and then we have got aircraft and jet planes and so on. Now, from the bullock cart age, we have now come to a stage wherein one can do intercontinental travel. One can have the breakfast in India, lunch in Europe, and then the dinner in USA. It is possible now. In that very near future, it may be possible for interplanetary travel. In the same way, it will be very common. So we have to wait and see. Now, these scientific and technological revolutions have an impact on society. Earlier, in the bullock cart age, the society is a group of individuals interacting with one another. And they have developed their own language. They have framed the rules and regulations for peaceful living. So, and then they have developed a code of conduct, and we had a different culture. So different societies began to have different cultures because there was no interplay between them. Now the world has shrunk, and so because of that rapid, transport facilities and also the more than communication facilities, the world has shrunk and the cultures are merging with one with another. And we have to adjust ourselves with the changing nature. Unless we do adjust ourselves with that, we need to adjust to the changing environment. There lies the future of mankind. Let me in conclusion say that this talk, short talk, is dedicated to Dr. Anathakrishnan and Mrs. Anathakrishnan. And one more thing I would like to. Dr. Anathakrishnan
has been the former president of the Academy of Sciences, Chennai. Formerly it was known as the Tamil Nadu Academy of Sciences. It has been stabilized now in Chennai, and we will be having his 90th birthday celebrations by having a seminar talk on 14th July, that is on Saturday, most probably in the afternoon. And I extend to all of you a welcome to that. It will be, he has been involved in science and technology all these years. And so it is in the fitness of things, we must try to at least compile the views of various scientists and technologists, see how the science and technology can be taken to the higher levels of excellence. We should try to give a sort of a road map to the universities to adopt that one. Thank you very much. Thank you, sir. Dr. Anandakrishnan is an extraordinary educationist and leader, a visionary and a pioneer. Felicitating him and speaking on the topic effectiveness of regulatory bodies on education is another eminent educationist, Professor S.P. Thyagarajan, former Vice Chancellor, University of Madras. Dr. Thyagarajan holds a DSc degree in microbiology in addition to his PhD and MD degrees. He is the recipient of several fellowships and titles. Most recently, he received the honorary fellowship in travel medicine from the Royal Society of Physicians and Surgeons, Glasgow, UK. He has 48 years of rich teaching experience and has completed 60 research projects, published 347 research papers and 20 books. He has also produced 32 PhD candidates and 12 postdoctoral fellows. He brought great laurels to the University of Madras by making it a university with potential for excellence and also organized the 150th year celebrations of the university. We humbly request Dr. S.P. Thyagarajan to speak on effectiveness of regulatory bodies on education. My most respected Professor Anandakrishnan, Madam Anandakrishnan, respected distinguished dignitaries of the dais and friends. Let me state here that Professor Anandakrishnan has been my chief mentor in my entire career, both in the sphere of higher education as well as in science and technology. In fact, it has been Professor Anandakrishnan who promoted me both in my science and technology research career as well as molded me to understand the nuances of higher education. Because his endeavor to really promote myself in these areas, I have been able to perform in many of the committees of UGC. In some of them, I have also worked with him as the chairman of those committees. It is my profound pleasure I take in praying the Almighty to shower all his sweetest blessings on this very young couple, Mrs. Anandakrishnan and Dr. Anandakrishnan. We wish that they will live longer, happier and healthier, and all of us, more in number, will assemble for the centenary year celebrations. I have been given the topic effectiveness of regulatory bodies in higher education. Today, we talk of teaching learning crisis as a global phenomenon in the sectors of both school and higher education. If you look back, India, from the post-colonial period,
has been focusing on expansion of the education system in order to increase the gross enrollment ratio so that all the eligible group of children will be able to get educated to a maximum extent. Initially, to achieve this, a command and control model of educational management was developed. This led to implementation of policies and programs for ensuring equitable access and expansion, with very little emphasis on strategies and schemes to deliver learning outcome and employability of the educated people. In order to operationalize this command and control model, legal entities called regulatory bodies were instituted by the acts of the central and state governments. There are enormous number of bodies, as all of us know, at least 5 regulatory bodies for school education and 13 regulatory bodies for higher education, and the chief of the higher education bodies are the UGC, AICTE, NCTE and professional education councils. The UGC alone in the last 5 years has enacted more than 100 regulations and ordinances and guidelines. One can imagine how many regulations would have been notified by all the other 18 different regulatory bodies in the country. So, but all of them have attempted to ensure minimum standards in both school and higher education sector of our country. This has definitely resulted in massification of education in general and higher education in particular. As our great friend and former chairman of UGC, Dr. Ved Prakash, has stated, the gross enrollment ratio has reached 25.2%. But what is important was felt at the time of the 12th five-year plan period. Therein, India went for a shift in the higher education governance form from command and control model to steer and evaluate model, giving more autonomy and accountability in letter and spirit to the states of the Indian subcontinent and also to the higher education institutions, with the goal of improving quality and enhancing quality. One of the crusaders of this particular quality initiative is Professor Ananda Krishnan. It was in that time he took a very strong note in all the committees that he has been chairing, wherein in some I have also been a member. He has stated boldly that Indian higher education requires systemic and structural reforms. These were his favorite terms, which he always quotes both in the higher education committees as well as in the mass media. He has also been one of the academic advocates for a new regulatory framework to achieve quality in higher education. So, new quality regulatory frameworks in higher education are expected to provide the quality and the quantity of educated, employable manpower needed for our country to continue its growth and economic upheaval of the Indian subcontinent. Hence, the new regulatory framework model should have to be a facilitator to make higher education institutions to understand and assimilate quality measures in higher education. It should firstly rethink quality in terms of ensuring equitable opportunity to access higher education, and more importantly, internal efficiency of the higher education institutions, graduate outcomes and attributes, besides external efficiency authentication. Secondly, it has to move from the standard-based and input-output-based quality assessment audits to learner outcome and external efficiency-based continuing quality assurance model. And thirdly, it has to rethink and articulate minimum quality measures to guide accreditation of higher education institutions
and the governance of quality to be brought out at the higher education institution level itself, so that autonomy and accountability can be parallelly realized in letter and spirit. There should be a system of incentivization and consequences. Incentives for those who do well and consequences for those who do not act in the best interest of their students. If an higher education institution wishes to be successful and be there for a long run, it needs to ensure that its stakeholders are satisfied and it is able to deliver on its promised value predisposition. Therefore, the new regulatory framework is needed with proper checks and balances and accountability. Policy planners should always make it a center point that we have a thriving sector which can become an enviable model for the entire world if supported with positive system and quality involved processes to achieve the same. Since Dr. Anandakrishnan has been always spearheading for quality in higher education research, I consider that he is the fitting multifaceted personality to be facilitated in this great function. My humble submissions to Dr. Anandakrishnan is to continue his services to the cause of higher education for this country. I pray the Almighty for giving him all his strength to work for this country and to contribute for higher education. Thank you very much. பேராசிரியர் மறைமலை இலக்குவனார் அவர்கள் டாக்டர் அனந்தகிருஷ்ணனை போற்றி வாழ்த்து மடலை வாசித்தளிப்பார்கள். பேராசிரியர் மறைமலை இலக்குவனார். சான்றோர்கள் பல குழுமிய இந்த மாண்புமிகு அவைக்கு என் வணக்கம். ஆண்டாண்டு தொண்டுகள் நூறு ஆற்றிய பின்னர் ஆண்டு 90 நிறைவேதிய புகழ்மூத்த கல்வியாளர், நாடுகள் பலவும் நாடி வந்து ஆய்வுரை கேட்க அணுகும் பேரறிஞர், கல்வித்துறையில் சீர்கேடுகளைக் கண்டு பொங்கியெழும் போராளி ஐயா அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும், கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாது சமர் புரிகின்ற கணவருக்கு உற்ற துணையாய் வாய்த்த பக்க வலிமையாய் விளங்குகின்ற அம்மையார் ஜெயலட்சுமி அம்மையாருக்கும் இந்த மாலை நேரத்திலே பிறந்தநாள் வாழ்த்து கூறி மலர் மாலை சூட கருதியிருந்தேன். தோழர் வேங்கடாச்சலம், மலர் மாலை அல்ல வாடாத பா மாலை வண்ண தமிழ் மாலை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அறிவியல் சுடரே கல்வி கடலே, பொறியியல் நுட்பம் மாணவர் பெறவே நெறியினை காட்டிய நிகரில் குருவை, கிண்டியில் பெற்ற விளக்கினை கொண்டே கான்பூர் மிச்சிய கலங்கரை விளக்கே, மின்னசோட்டா போற்றிடும் உயர்நிலை பன்னரும் புகழலாம் பாங்குரை எய்தி, ஐக்கிய நாடுகள் அமைப்பினில் உறுப்பாம் தொழில்நுட்ப அவையில் மிளிர்ந்தாய், இந்திய தூதரக அறிவியல் ஆலோசகராய் வாஷிங்டன் நகரில் வான்புகள் பெற்றாய், பொறியியல் வளர்ந்தள ஆய்வுரை பலவும் அனைத்து நாடுகளும் அழைத்து பெற்றன, பிரேசில் நாட்டின் குடியரசுத் தலைவரால் பெருமை உமக்கா பாரதம் தனக்கா, விருதுகள் உம்மை தேடி வந்தன, இந்திய நாட்டின் இளைஞர் அனைவரும் இணையலா அறிவுடன் ஏற்றம் பெறவே ஓய்வில்லாது உழைக்கும் உயர்குணச் செம்மலே, ஆண்டுகள் 90 தாண்டிய பின்னரும் முதுமை உம்மை அணுக அஞ்சிடும், நலிவலாம் உமை கண்டே ஓடிடும், நலமலாம் சூழ்க விடமலாம் வாய்க்க வாழ்த்து மகிழ்கிறோம், வாழ்க வாழ்க மனைவி மக்கள் சுற்றம் நட்பு இணையலா சிறப்புடன் வாழ்க வாழ்கவே. பாரதியாரின் பெயர்த்தி லலிதா பாரதி அவர்களும் கோவையில் இருந்து ஓம் சக்தி சிதம்பரம் அவர்களும் தங்கள் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ள சொன்னார்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ப்ரொஃபசர் மணீந்திர அகர்வால், டெப்டி டிரெக்டர் IIT கான்பூர், will share a few words.
Professor Manindra Agarwal, Deputy Director, IIT Kanpur. The distinguished guests, it's a real pleasure for me to be here on this occasion of the celebration of 90th birthday of Professor Anand Krishnan. I am representing IIT Kanpur, with which Professor Anand Krishnan has had a very, very long association, first as a faculty member, then as a mentor and guide during 3 terms as Chairman Board of Governors. And he has left such an imprint on the Institute. I'll just give you one anecdote to illustrate that. Just yesterday, I was speaking to one of the senior most alumnus who graduated within the second batch, 1966, Ravi Sakuja. And he asked me, where am I today? And saying, okay, I'm going tomorrow to Chennai for Professor Anand Krishnan's 90th birthday celebration. And he immediately said, now this is 1966 graduate student, he said, Professor Anand Krishnan was my most favorite teacher. He taught me such and such course, which was must have been in the year 1963-64. And he remembered that course. He gave me the details of what all he taught, how, and he said, this was the course I enjoyed the most, and I did very well in the course. And he also asked me to convey his deepest regards to Professor Anand Krishnan. So on behalf of the entire IIT Kanpur community, faculty, students, alumni, I wish great celebrations and wishes to Professor Anand Krishnan, Mrs. Anand Krishnan on this occasion, and I wish to be here to celebrate his 100th birthday. Thank you. Thank you, sir. Dr. Ananda Krishnan revolutionized technical education and brought relief to thousands of struggling students. Felicitating him and speaking on the single window system is Professor V. Shankara Narayan, Professor and Director, retired, Ramanujan Computing Center, Anna University, Chennai. Prior to this post, he was the Chairman, Faculty of Information and Communication Engineering, Anna University. He was an alternate chairman for testing and accepting of the software packages for regional remote sensing service centers of ISRO Bangalore. Professor Shankara Narayan. Perumadipirkum Mariyadaikumuriya Perasiriyar Anand Krishnan Vargale, அவரது துணைவியார் ஜெயலட்சுமி அவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். எனக்கு இவ்விழாவில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரு அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக சேர்ந்த காலத்திலிருந்தே அங்கு இருக்கிறேன். 3-4 வைஸ் சான்சலர்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். அவரது மற்ற விவரங்களை விட அவர் ஒரு நல்ல நண்பராகவும் நல்ல அவருடைய சக அனைவரையும் நண்பர்களாக பார்க்கும் ஒரு நல்ல குணத்தை நான் கண்டு வியந்திருக்கிறேன். அவரும் முதலாவதாக கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவுடன் நான் ஏற்கனவே சொன்ன 3-4 வைஸ் சான்சலர் கூட சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன்னு. ஆனால் ஒரு வைஸ் சான்சலர் வந்து ஒரு ஃபேக்கல்டி மெம்பர் ரூமுக்கு நேராக ஒன்றுமே சொல்லாமல் நேராக வந்து உட்கார்ந்து என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாருன்னு நான் நினச்சதே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தார், நேராக என் ரூமுக்கு வந்தார், வந்து உட்கார்ந்து
எப்படி இருக்கிறீங்க? எல்லா வேலையும் இன்னும் ஒழுங்காக போயிட்டுருக்குதா? என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது? அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஃப்ரெண்டாக வந்து உட்காந்து பேசினார். வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த மாதிரி நான் மற்ற வைஸ் சான்சலரும் பார்த்ததில்லை. அதே மாதிரி சில அந்த மாதிரி சில விவரங்களை தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஒரு வாரம் இருக்கும் அல்லது ரெண்டு வாரம் கழித்து சங்கரநாராயணன், நாம் யூனிவர்சிட்டியை மட்டும்தான் பார்க்கணுமா, பட் யூனிவர்சிட்டிக்கு இன்புட் யார்? ஸ்கூல்லேருந்து தானே வரணும். ஸ்கூல்லேருந்து வர்றவங்க அவங்களுடைய முன்னேற்றத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க எத்தனை ஸ்கூலில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எத்தனை ஸ்கூலில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அவங்களுக்கு ஏன் நம்ம யூனிவர்சிட்டியினுடைய லேபரேட்டரிஸையே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நானும் ப்ரொஃபஸர் முருகேசன் மாதிரி ப்ரொஃபஸர்ஸை கேட்டேன், செய்யலாங்க அப்படின்னாங்க. நாங்கள் ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணனை சந்தித்தோம். அடுத்த வாரமே எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அண்ணா யூனிவர்சிட்டி லேபரேட்டரிஸ் ஸ்கூல் சில்ட்ரனுக்காக திறந்திருக்கும். ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி, கெமிஸ்ட்ரி லேபரேட்டரி, எலக்ட்ரானிக்ஸ் லேபரேட்டரி, கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாமே திறந்திருக்கும். எங்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் ரொம்ப விருப்பத்தோடு எங்களால் என்ன முடியுமோ செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எந்த ஸ்கூலில் இருந்து வேணாலும் வரலாம், அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. ஸ்கூல் சில்ட்ரனை முன்னேற்றினாதான் ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்க வர முடியும். இந்த ரூரல் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, அவங்க கம்ப்யூட்டரை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஏன் நாம் அவங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடாது? அடுத்த கேள்வி. செஞ்சிடலாம் சார். உடனே ஒரு ப்ரோக்ராம் சொன்னார், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஃபார் ரூரல் ஸ்கூல் சில்ட்ரன். அவரே எல்லா இதையும் சொன்னார். ஒரு அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, நாம் இங்கேருந்து கம்ப்யூட்டர் கொண்டு போவோம், கொண்டு போய் அவங்க ஸ்கூலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு சொல்லி கொடுப்போம், பையங்களாம் நல்லா கற்றுக்குவாங்க அப்படின்னார். ஒரு ஆறு ஸ்கூல் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் சூஸ் பண்ணோம், அஞ்சு கம்ப்யூட்டர் கொண்டு போனோம். சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தோம், பேசிக். அந்த நேரத்தில் 1990 அங்கே கொண்டு போய் கம்ப்யூட்டர் வச்சதுக்கப்புறம் தான் தெரிந்தது, அங்கே உள்ள டீச்சர்ஸே கம்ப்யூட்டர்ஸை பார்த்ததில்லை, நிறைய டீச்சர்ஸ் கம்ப்யூட்டரையே பார்த்ததில்லை. அந்த மாதிரி இருந்த இடத்துல அந்த சில்ட்ரன் ரொம்ப விருப்பத்தோடு கற்றுக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா. கடைசியில் டெஸ்ட்டு வச்சோம், ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ப்ரொஃபஸர் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதை விட சந்தோஷம். அதே மாதிரி பள்ளிகொண்டா, வாலாஜா, அந்த மாதிரி ஒரு 6-7 ஸ்கூல், அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 6-7 ஸ்கூல் பண்ணோம். அப்போ ஒரு அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சர் கேட்டார், சார் நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க, பையங்கள்லாம் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க, நீங்கள் இந்த கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? அதை நாங்கள் ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன்ட்ட சொன்னோம். உடனே தமிழ்நாடு ஃபவுண்டேஷன்லேருந்து ஏதாவது பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சந்திரசேகரன் ஒருத்தர் இருந்தார், என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஐ மீன் அவர் சீனியர், தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்காகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ப்ரொஃபஸர்கிட்ட பேசி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலில் ட்ரைனிங் முடிச்சு விட்டு வந்ததுக்கப்புறம் 2 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துடலாம், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அந்த மாதிரி அத்தனை ஸ்கூலுக்கும் ட்ரைனிங் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 2 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து அவங்களுக்காக விட்டுட்டு வந்தோம். அதுக்கு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. அதை ஆர்கனைஸ் பண்ணது ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன். அடுத்த இயர் பிகினிங்கில் அப்போது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் இல்லை, வனவாணி ஸ்கூல்
ஐஐடி மெட்ராஸில் வனவாணி ஸ்கூல் இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டியிலுடைய டீச்சர்ஸ் அவ்வளோ பேரும் தங்களுடைய குழந்தைங்களை வனவாணி ஸ்கூலில் போட்டுட்டு இருந்தாங்க. அதை விட்டால் வேறு ஸ்கூல் பக்கத்தில் நல்ல ஸ்கூல் இல்லை, ஏன் நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது? அப்போது யாரோ சொல்லியிருக்காங்க, சங்கர் நாராயணன் அந்த ஸ்கூலில் ஒரு கவுன்சில் மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கார், அவர்கிட்ட சொல்லுங்கள். ரெண்டு ப்ரொஃபஸர் எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு அந்த வருஷம் அங்கே இடம் கொடுத்தோம். ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரிக்ட் ப்ரையாரிட்டி ஒன்லி ஃபார் ஐஐடி சில்ட்ரன், எம்ப்ளாயீஸ் சில்ட்ரன். அந்த நேரமே ஆரம்பித்து நம்ம கேம்பஸில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ப்ரைவேட் பப்ளிக் ஸ்கூல் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி முயற்சியினால், ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணனுடைய முயற்சினால் அண்ணா ஜெம் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்ருக்குது. 200 மாணவர்களோட ஆரம்பித்த ஸ்கூல் இன்றைக்கி 2000 மாணவர்களோடு நடந்து கொண்டு இருக்கிறது. பக்கத்தில் கோட்டூர்புரம், கோட்டூர் அந்த மாதிரி இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருக்குது. அதை ஆரம்பித்து கொடுத்தவர் ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன். யூனிவர்சிட்டி இடம் கொடுத்தது, ஜெம் கிரானைட்லேருந்து அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, நம்ம யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரொஃபஸர் முருகேசன் கூட அதுக்கு செக்ரட்டரியாக கொஞ்ச நாள் இருந்து அந்த கமிட்டியில் இருந்தார். இன்றைக்கி ரொம்ப நல்லா அந்த இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூலில் ஒரு நல்ல ஸ்கூல்னா அண்ணா ஜெம் ஸ்கூல். அந்த மாதிரி ஸ்கூலையும் ஹையர் எஜுகேஷனையும் கனெக்ட் பண்ணது ப்ரொஃபஸர் ஆனந்தகிருஷ்ணன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அடுத்தப்பில் நான் சொன்னேன், அவர் வந்து என்றைக்குமே நான் வைஸ் சான்சலர் நீங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு நான் அந்த மாதிரி ஒரு வைஸ் சான்சலரை பார்த்ததில்லை. நான் 4 பேர் கூட இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். எப்போ நினச்சாலும் திடீர்னு வந்துடுவார். அதே மாதிரி எங்களுடைய கஷ்டங்களையும் உணர்ந்திருந்தார். 1992 ஒரு சின்ன ப்ராப்ளம் தெரியல எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணுன்ட்டு, ஒரு கோர்ட்டு கேஸ். இந்த கோர்ட்டு கேஸுக்காக சில டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். கோர்ட்டு கேஸுக்காக சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம், அதை வேறு மாதிரி திரிச்சு, அதாவது சிபிஎஸ்சியில் அந்த நேரத்தில் நிறைய மார்க் போட்டுட்டாங்க. அந்த மார்க்கோட என்ட்ரன்ஸ் அந்த மார்க்கோட அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணால் என்டையர் சீட்ஸ் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் MBBS will go to only CBSE candidates. And of course, anna, I mean, engineering la nereya seats irukkaranaala andha problem illa, but MBBS portha varaikkum CBSE will corner almost all the seats. Andha mari or situation appo government la irundhu or GO pottu 2% of the seats are reserved for CBSE students nu or GO pottaanga. Adha eduthu court la case, court நாங்கள் தான் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்ருந்தோம். டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, அந்த கொடுத்ததில் ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிச்சி ஹிந்துவில் ஒரு அரை பேஜ் மடலில் அண்ணா யூனிவர்சிட்டி, ஹவு திஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் கோயிங் டு ஹேண்டில் அட்மிஷன் ப்ராசஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் போட்டு அரை பக்கத்துக்கு எழுதிட்டாங்க. காலையில் எனக்கு தெரியாது, நான் வழக்கமாக கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு போவேன், ஒரு 4 மணிக்கு போவேன், 4 மணிக்குன்னா காலையில் 4 மணிக்கு போவேன். போயிட்டு ஒரு 7 மணிக்கு திரும்பி இருந்தேன். நான் 7 மணிக்கு திரும்புகிற நேரத்துக்கு என்னுடைய கொலீக் நாராயணசாமி அங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருந்தார். சார், பேப்பரில் ஒரு மாதிரி போட்டிருக்கான் அப்படின்னார். என்னன்னு வாங்கி பார்த்தேன், அழுதுட்டேன். நம்ம யூனிவர்சிட்டியை பற்றி இந்த மாதிரி ஒரு இது எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டேன். 2 நிமிஷம் இருக்கும் தெரியல, ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன் எங்கேருந்து வந்தாரோ தெரியல, நேராக வந்து சேர்ந்தார். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தா அந்த கால நேரத்தில் எங்களுடைய மனநிலையை அறிஞ்சு நேராக வந்துட்டார். அவரை பார்த்தோன்னே எங்கள் அழுகை இன்னும் அதிகமாக போச்சு. அப்படியே ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு
எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி உட்கார வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க, ஒரு வைஸ் சான்சலர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நான் இன்றைக்கு நினச்சாலும் எனக்கு பதறது. அப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்தா எங்கள் தப்பு அதில் எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் மார்க் அதிகமாக போட்டதுனால கோர்ட்லேருந்து என்ன கேட்டிருந்தாங்க, என்னென்ன கேண்டிடேட்டுக்கு இந்த மார்க் அதிகமாக மாடரேட் பண்ணி போட்டிருக்கீங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம். கொடுத்த நேரத்தில் சில இடங்களில் ஒரே நம்பருக்கு ரெண்டு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரே சிபிஎஸ்சி நம்பருக்கு ரெண்டு என்ஜினியரிங் அட்மிஷன் நம்பர் கொடுத்துருந்தோம். ஒரு நம்பருக்கு எப்படி இவங்க ரெண்டு அட்மிஷன் நம்பர் கொடுக்க முடியும், ரோல் நம்பர் கொடுக்க முடியும், இதுலேயே தப்பு பண்ணிவிட்டால் இவங்க மற்றதெல்லாம் எப்படி ரிசல்ட்ஸ் போட போகிறாங்க, அதுதான் கேள்வி. கடைசியில் பார்த்தா போன வருஷம் உள்ள எக்ஸாம் நம்பரும் இந்த வருஷம் உள்ள எக்ஸாம் நம்பரும் ஒன்று தான். போன வருஷத்து நம்பருக்கு எங்களுடைய ரோல் நம்பர் ஒன்று, இந்த வருஷத்துக்கு இன்னொரு நம்பர், ஒரு நம்பருக்கு ரெண்டு ரோல் நம்பர்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கும் சிபிஎஸ்சிலையும் சரி நம்ம ப்ளஸ் டூலையும் சரி வருஷா வருஷம் அதே நம்பர்ஸை தான் ரிப்பீட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபேக்டர் வச்சுருக்கிறாங்க, இயரையும் சேர்த்து இன்னொரு இடத்துல பெர்மனண்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு நம்பர், ஒரே மார்க் ஷீட்டில் ரெண்டு நம்பர் இருக்கும், ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சோம். நேராக ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன் என்கிட்ட சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலை, என்ன நடந்ததுங்கிறத ஜட்ஜிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்டிஸ்ட்டு போனேன், அவங்க சேம்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஹி அக்ரீட். அந்த மாதிரி எங்களை ஒரு அரவணைச்சு கொண்டு போன ஒரு வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் இந்த மாதிரி தகராறுலாம் வந்ததுனால என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வெயிட்டேஜை கூட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெயிட்டேஜை கூட்டுறதுன்னு ஒரு கமிட்டி போட்டு அதை ஆரம்பித்து முடித்தாங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து எக்ஸாமினேஷனை வந்து சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி மூணு எக்ஸாமினேஷன் வச்சாங்க. என்ட்ரன்ஸ் ஐ மீன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸாமினேஷன் நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், இந்த நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து அந்த என்டையர் டேட்டா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார், இவ்வளவு அந்த அது வரைக்கும் நாங்கள் கார்டு பஞ்ச் பண்ணிகிட்ருந்தோம், என்டையர் டேட்டா அப்ளிகேஷனில் வாங்கி கார்டு பஞ்ச் பண்ணிகிட்ருந்தோம். அந்த பஞ்ச் பண்ணி வரக்கூடிய டேட்டா அது ரொம்ப டேட்டா சென்டரில் கவர்மெண்ட் டேட்டா சென்டரில் இவ்வளவு டேட்டா நாங்கள் பஞ்ச் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உடனே கூப்பிட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மார்க்ஸ் அண்ட் ஸ்ரீடர்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன் பீரியடில் தான் முதல் முதல்ல மார்க்ஸ் அண்ட் ஸ்ரீடர்ஸ் ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய இடங்களில் அது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டையும் உள்ளே கொண்டு வந்தவர் ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன். இது தவிர என்னை வந்து பேச சொன்னதே சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை பற்றி தான். பட்டு நான் இதெல்லாம் பேசிகிட்ருக்கேன்னா என்னால் அதை தடுக்க முடியல, அதனால் பேசிகிட்ருக்கிறேன். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எப்படி வந்ததுன்னா, அந்த நேரத்தில் 97 முன்னாடி நாங்கள் வந்து 5 லிஸ்ட்டு அட்மிஷன் லிஸ்ட்டு தயார் பண்ணுவோம். ஒன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்காக, இன்னொன்று வந்து ஏசி காலேஜுக்காக, மூணாவது வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனுக்காக, நாலாவது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஃப்ரீ சீட், அஞ்சாவது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் பேமெண்ட் சீட். இந்த 5 லிஸ்ட்டு தயார் பண்ணுறதுல ஒரு 500 பேர் எப்படியும் இந்த 5 லிஸ்ட்டில் மேலே முதல்ல இருப்பாங்க, ரேங்க் போட்டால் ஒன்றில் சேருவாங்க, இன்னொன்றில் சேர மாட்டாங்க, ஒருத்தர் இங்கே ரெண்டு பேர் சேர்ந்துருப்பாங்க. அட்மிஷன் வந்து முடிகிறதுக்கு 2-3 மாதம் ஆகும். அப்போது ப்ரொஃபஸர் கவர்மெண்டில் அட்வைசராக இருந்தாங்க, அதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷனில் இருந்தாங்க. அவங்க வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொடுத்து கவர்மெண்டில் சொல்லிட்டு பழையபடி அவரே என்னை தேடி வந்துட்டார்,
என்னை கூப்பிட்டுருந்தா அவன் ஓடி போயிருந்திருப்பேன். அவரே என்னை தேடி வந்துட்டார். வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவருடைய ஐடியாவில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற என்டையர் இதை டிஸ்கஸ் பண்ணி இந்த அஞ்சு லிஸ்ட்டாக இருந்தது கம்ப்ளீட்டாக ஒரே இதாக மாற்றி ஒரே ரேங்கிங் எல்லா விதமான இதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, ஏசி காலேஜ், செல்ஃப் ஐ மீன்ஸ் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரைவேட் ஃப்ரீ சீட், பேமெண்ட் சீட் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் அவங்க வந்து எந்த சீட்டை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஐடியாவில் அவங்களுடைய வழிகாட்டுதலில் நாங்கள் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை செஞ்சு முடித்தோம். நல்ல அதோட அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இன்னொரு ரிசர்வேஷன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 2% ரிசர்வேஷன் ஃபார் ரூரல் ஸ்கூல் சில்ட்ரன். அந்த ரூரல் ஸ்கூல் சில்ட்ரனுக்காக அந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ எது எது ரூரல் ஸ்கூல் அப்படிங்கிறது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணன், இன்னொரு மெம்பர் மறந்துட்டேன், ஷெட்டி, ஐ திங்க் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷெட்டின்னு நினைக்கிறேன், அவர் ஏற்பாடு பண்ணி எல்லா ஸ்கூலையும் ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. எல்லாம் பண்ணி நல்லபடியாக சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை அந்த நேரத்தில் முடித்தோம். இட் காட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் எவ்ரிபடி. 21 வருஷமாக அதே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குது. இன்றைக்கி 22வது வருஷம் அந்த சிங்கிள் விண்டோ பர்சனல் கவுன்சிலிங்கை விட்டுட்டு ஆன்லைன் கவுன்சில். டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங் அண்ட் தேர்ஃபோர் வி ஹாவ் டு அடாப்ட் டு டெக்னாலஜி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் அண்ட் தேர்ஃபோர் வி ஹாவ் டு யூட்டிலைஸ் த ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் இன்றைக்கி ஆன்லைன் சிஸ்டம் ஆஃப் கவுன்சிலிங் வந்திருக்குது. அண்ட் ஐ ஹாவ் ஆல்சோ பீன் ஆஸ்ட் டு கம் அகெயின் டு ஹெல்ப் தெம் அண்ட் ஐ ஹவ் ஜாயின்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப்டர் 17 இயர்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஸ் எ கன்சல்டன்ட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடும் அன்போடும் ஆதரவோடும் தன்னுடைய கொலீக்ஸ்ட பழகிட்டு இருக்கிற இருந்து கொண்டு இருக்கிற ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணனுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அவர்கள் ப்ரொஃபஸர் அனந்தகிருஷ்ணனும் அவரது துணைவியாரும் பல்லாண்டு வாழ வாழ்த்தி வணங்குகிறோம். வணக்கம். Thank you, sir. As we draw to the end of the second session, we thank all our esteemed speakers for sharing their valuable time and wisdom with us, and we will now be honoring them with mementos as a humble token of our love, gratitude and appreciation. We request our distinguished speakers, Thiruti Udayachandran, Thirupavan Nagarwal, Professor C. N. Krishnan, Professor V. Devanathan, Professor S. P. Thyagarajan and Professor V. Shankaran Narayan to kindly join us on the dais. We request Professor Manindra Agarwal to come onto the dais. Science is greatest happiness in using it, said Johann von Goethe. Dr. M. Anandakrishnan is a man with extraordinary talent and vision that he used for his immense contribution to the society. We're extremely privileged and honored to have gathered here today to celebrate his 90th birthday and also that of Mrs. Jayalakshmi Anandakrishnan. An evening is surely not enough to speak about his extraordinary achievements and accomplishments, but we did what we could. We now humbly request
our revered Dr. M. Anandakrishnan to give his acceptance speech. Esteemed friends, colleagues, well-wishers, and members of the family, during the last four hours, it has been an extraordinary experience for me to listen to your kind words, your appreciation, and your compliments. But I want to say one thing, that many of what has been attributed to me are really only in part I deserve. Take Vijay Chandran, for instance. And I think, is he here? Oh. I have several former IAS officers here. I have great respect for all of them. And I think I have never met another IAS officer of Vijay Chandran caliber, drive, commitment, honesty, sincerity, so on. So when he talked about many of the things, quite a large part of it really originated or managed by him. But I was very happy to be associated in a way as a chairman of the committee. So if he is using my name in some way to promote a particular idea, I have no problem. But I just wanted to give this as an example. The other thing is Manindra Agarwal. Manindra Agarwal is, I don't know if you know, he is one of the most outstanding mathematicians of the country. And he has received great many national, international awards for some of his discoveries, mathematical discoveries. He even got Infosys Prize. 50 lakhs was it, Manindra? So 50 lakhs Infosys Prize for achievement. But still, when we worked at IIT Kanpur for 9 years as a chairman, and he was, he had several roles. He was at that time not deputy director, he was a dean of this, dean of that, and so on. And he was like any other, you will never see in Manindar the arrogance or the pride that I am a great mathematician. I am in the world's one of the few. So there are many, Shankar Narayanan, for instance, I was quite a bit of, I had the pleasure of working. And of course, I have this habit, I never sit in my office, ask people to come and then question them or instruct them to do. I always had the, I enjoyed going, walking around, going, dropping in somebody's office. And so that gave a sense of a personal touch. So I'm very happy that I had, so there, a lot of these things have come to me in a great sense that I hope I had more time and more responsibilities that I could earn a lot more of this appreciation. Professor S.P. Thyagarajan, I've known him for many years and I've admired him. I didn't know him personally when I was in the United Nations. I was in Brazil
We had supported this big $600 million project for revival of after the dictatorship of Brazil when it became democracy. I was a member of the committee. And we were in the University of São Paulo. And then sir, where are you coming from? I said, I'm coming from Madras. At the time it was not Chennai. I said, I'm coming from Madras. And, oh, you come from place where Dr. Tyagarajan comes. And I thought our G. Tyagarajan, CLRI director, was he said, you mean the leather technologist? He said, no, sir. He's a bioscientist, he's a person who has done some work on hepatitis from, what is it, herb? Keeranalli. Using Keeranalli, what is it, the property of Keeranalli? People knew that Keeranalli is a herb, I mean, ordinary sabji, which you use it for cooking, but they also had the feeling that it treats a treatment for hepatitis B. And he found out what is that chemical element which is there which causes this, and then he extracted it and then he patented it. I think the Wellcome Foundation took it, and Madras University is now getting the patent, whatever is the profit that is coming. So he said, no, this is S.P. Tyagarajan who is... So I was very touched. So I went, and when I came to Madras, I happened to meet him. I told Dr. Tyagarajan I was very happy. I come from the same town where Professor S.P. Tyagarajan comes from. So these are some of the honors and experiences that I had, and I'm very happy. And I'm also another great role model for me is Professor Parsarthi. He is above 100. I think he is 101 now. And his energy level is unbelievable. Even now he doesn't have a stick. Unbelievable energy level. And we both worked for many, many years on the Ranganathan Center for Information Studies. And he will come for my meeting in my office in Science City. And I'll send my car and beckon, no, I will come. He will catch a bus from Triplicane and then come all the way, get down near Anna University bus stop and walk over from there to my office, sit down for hours together and talk about what seminar. And then there was a journal information study that was being evaluated, what to do, how to go. So these are the people who have a great mind, people who have great rich experience and who have been my role model for what I have been able to achieve in my life. So I have been singularly fortunate in having had colleagues and friends who have guided and supported me in all my endeavors. From my college days in Vaniyambadi and Guindy through my time in Minnesota, I have received advice and help from my innumerable sources. These have made me what I am today. Some of them are no more, yet I wish to acknowledge them on this occasion wholeheartedly. I am very happy to see some of them are here today. I am deeply touched by the well wishes of people like Arun Mainan, who has come all the way from Singapore, Tukaram, who has come all the way from Chicago in USA just for this function. And then Dr. Manindra Agarwal, who has come from IIT Kanpur. There are a number of... Muthu Nadumaran, the biggest surprise that I got was Muthu Nadumaran. He's come from Malaysia along with Ilandamil. They both have come. I didn't even imagine. I heard that he was going somewhere else. Muthu Nadumaran will be one day in China, one day in California, next day he will be in Hong Kong, and the third day in Venezuela. I don't know about how many countries, how he travels. And for him to find time to come here, I think I am very deeply touched. And similarly, Professor Ved Kripash has come all the way from Delhi. He's a very, very
highly respected, very well sought after person for his advice, and he has come all the way from Delhi to spend a day. And Mr. and Mrs. Raju Patil, they have come from Bagalkot, and Mr. Tyagaraj, Theodore Bhaskaran, and Pavan Kumar, Suji, Jay Shankar, and large number of other friends have come from Bangalore, and a number of my relatives have come from Bangalore, Vellore, Salem, Coimbatore, and all of these places. This occasion has been made possible by a group of enthusiastic friends, the organizing committee members, Chellappan, Anandan, Nedunjayan, Ilangovan, Kavita, who is sitting here, Manivannan, and Uma, my daughter-in-law, and Vengatrangan. All of these people formed the committee, and they looked after all the A to Z of organizing. I really didn't know what they were doing, what they were going to do, how they are doing. In fact, many of the time they even kept me aside, because they made, for instance, this morning we had a wonderful talk by my son Sridhar on Antarctica Glacier. My son has been in Antarctica about 25 times, and there is a glacier named after him, and he publishes mostly in Nature and Science, and he's a tenured professor at Penn State. And this morning, I myself was simply taken aback by the amount of work that he has accomplished in Antarctica, and the whole hall was full in Tamil Virtual Academy Hall, and a large number of students, faculty, students had come. Why I'm saying this is, when they came with the proposal, Niranjayan and Anand said, let's have a talk by Sridhar in the morning. I said, why do we want to have that? We have so many other things to do. Let us, you concentrate on doing the other things. Skip this morning program. Till the last minute I kept discouraging, skip this morning program. But they said, no. They did not even take my advice one way or the other, but then they went ahead. Now in the introspect, I find that is one of the best things that has happened. So many people have invited him to talk about, he has got visual pictures of, he's actually doing exploration, flying in that aircraft, landing and working. All of that is a 1.5 hour talk. More than the talk, the kind of questions that came from Professor Farsardi had came for that meeting. So I'm giving this an example of how they sort of kept me aside, or they didn't listen to me. They went ahead and started making all these problems. So I'm overwhelmed by the presence of so many of my friends and the elites. எங்கள் உறவினர்களும் நண்பர்களும் பெங்களூர், வாணியம்பாடி, வேலூர், சேலம், கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு நகரங்களிலிருந்து சிரமம் பாராமல் வந்து பங்கேற்றதற்காக நானும் என் துணைவியாரும் மனமார்ந்த நன்றி கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, எங்கள் மகன்கள், மருமகள்கள், பேரன், பேத்தி ஆகியோர் இந்த உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்க இது மிக சிறந்த வாய்ப்பு இருந்தது என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே மாதிரி சதா, அவருடைய வைஃப் தவம், has come all the way from Malaysia to participate in this function to Kuala Lumpur. So it is nice to have the family and friends getting together and celebrating this occasion. So as a part of this event, the organizing committee took a large, contacted and requested large number of my friends and sent them their impressions and reminiscences, which has now come in the form of that book. And I want to thank Dr. Narasayya and all my colleagues who took time off, some of them from the United Nations, some of them were in India, some of them were abroad, who have given their impressions. I have seen that it has come out as a very nice. I want to particularly thank Anandan and Chellappan for having put them together into us, and then Mr. Narasayya for his contribution. Finally, I must thank some people.
வனிதா ஆனந்தன். எங்கம்மா இருக்கீங்களா? மிஸ்ஸஸ் ஆனந்தன், வனிதா ஆனந்தன் அங்கே இருக்கேன். ஸோ ஷீ டுக் கேர் ஆஃப் ஆல் தி காண்டாக்ட், கெட்டிங் டெலிஃபோன் நம்பர்ஸ், கெட்டிங் தி ஆர்எஸ்விபி, இஃப் தி ஆர்எஸ்விபி டசன்ட் கம் டு காண்டாக்ட் தம். ஸோ ஷீ டுக் இன் த பேக்ரவுண்ட், ஷீ டிட் ஆல்மோஸ்ட் ஆஸ் மச் ஒர்க் ஆஸ் ஆனந்தன் டிட் ஃபார் திஸ். ஸோ ஐ வாண்ட் டு பர்டிகுலர்லி தேங்க் ஹர் ஃபார் திஸ். And then I, Shanmuganathan, is he here? Oh, there is Shanmuganathan and his two college staff members. He is the one who went around taking all the video conversation of many of the people who came. And in fact, the amount of video conversation he has taken in Vanayambadi, Vellore, Bangalore, IIT Kanpur, Delhi, Aligarh, I don't know. It will probably run to about 2 hours. What we reflected here is about 15 minutes. So I'm very grateful to him and his staff members for doing it. And finally, I once again want to express my gratitude to the members of the organizing committee for the trouble they have taken in organizing this whole function. And in case any of you have been inconvenienced for any purpose, I request you humbly to forgive us for this purpose and have a safe journey. And I hope we will meet, as whatever we, all of you wished, we will meet in 10 years sometime. Thank you. Thank you, sir. This moment, our hearts are overwhelmed with gratitude and pride as we stand in the presence of these magnificent people, Dr. M. Anandakrishnan and Mrs. Jayalakshmi Anandakrishnan, who have embraced the whole of humanity in their selfless love and awe-inspiring life. Articulating this gratitude in his vote of thanks is Mr. C. Anandan, President Kani Tamil Sangam, and proprietor of Valley Software Solutions and convener of the organizing committee for this felicitation. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் மு ஆனந்தகிருஷ்ணன், ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களின் 90 வயது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் ஐயா குடும்பத்தார் சார்பிலும் விழா ஏற்பாட்டு குழு சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இப்படி நடக்க வேண்டும் என்று கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் கனவு கண்டு வந்தோம். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஐயாவிடமும் அம்மாவிடமும் இது குறித்து விவாதிப்போம். ஆனால் இறுதி வரை அவர்கள் இருவரும் இந்த விழாவிற்கு அனுமதி தரவே இல்லை. நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் எங்கள் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்களுடன் விவாதித்து திடமான திட்டத்துடன் ஐயாவையும் அம்மாவையும் மீண்டும் மீண்டும் சந்தித்து வலியுறுத்தியதன் விளைவே இந்த விழா. பொதுவாக ஒரு தம்பதியர் 82 வயது வரை வாழ்ந்தார். அவரின் குடும்பத்தார் 1000 பிறை கண்ட அபூர்வ தம்பதிகள் என்று போற்றி குடும்பத்தார் சுற்றத்தார் மட்டுமல்லாமல் ஊரே திரண்டு வாழ்த்துக்களை பெறும். ஆனால் ஐயா அம்மா அவர்களின் 90வது பிறந்த தினத்தில் அவர்களை 1100 பிறை கண்ட அபூர்வ தம்பதிகள் என்று இன்று நாம் கொண்டாடி வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஐயாவின் இந்த அரிய சாதனைகளை இந்த தமிழ் சமூகத்தில் அழுத்தமாக பதிவிடுவதே இந்த விழாவின் நோக்கம். இந்த அரிய விழாவுக்கு வந்திருந்து வாழ்த்துக்களை பெற்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, அன்பு மட்டுமே போதும். ஐயாவும் அம்மாவும் நீண்டூழி வாழ்க. நன்றி.
Thank you.
About Ms. Ananda Krishnan, I was asked to write in Adyar Times for about 8 weeks as somebody who had made Adyar proud. And when I met him first, I found the man so simple with all his background. I mean, it was so easy to move with him. And very soon, I found it was very easy to write about him, and there was such a lot to write about. In fact, I wrote about in 88 shows. It could have gone for much more. What I liked about him was his simplicity, and he's so humble, you know, for his qualification and his service. Really, he is a remarkable man. Thank you. பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு 90 வயதை அவர்கள் எட்டுகிறார்கள் என்கின்ற செய்தி உலகத்திலேயே மிகவும் இனிப்பான ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால், அவர் தமிழ் இணையத்திற்கு ஆற்றியிருக்கிற பங்கு அளப்பரிய பங்கு. தமிழ் இணையத்தில் பணியாற்ற வேண்டும், அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று வந்தபோதெல்லாம் அவர் எங்களுக்கு பெரும் உறுதுணையாக நின்றிருக்கிறார். பல்வேறு தருணங்களை நினைவு கூற முடியும். எனக்கு முதலில் நினைவு கூறுவது, சிங்கப்பூரிலிருந்து நண்பர் கோவிந்தசாமி அவர்கள் முதன் முதலாக இணையத்தில் தமிழை ஏற்றிய போது அதை காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு நான் அப்போது தமிழ்நாட்டில் தொலைத்தொடர்பு வசதி அவ்வளவு விரிதாக வளர்ந்திருக்கவில்லை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அங்கு சென்றேன். அங்கு துணைவேந்தர் அவர்களை சந்தித்து இதை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் என்று சொன்னதுடன் அவரே என்னுடன் நடந்து அங்கிருந்த மாணவர் மையத்திற்கு வந்து அவரும் அதை கண்டு மகிழ்ந்தார். உத்தமம் அமைப்பில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தியிருக்கிறார். அவருக்கு 90 வயது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் நீண்ட காலம் வாழ வாழ அது தமிழுக்கு வளம் சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் வாஸ் மை மென்டர். In fact, I came into contact with him in 1998 when Tamil Sullam, Angil Sullam. In 1998, there was a work in the world. 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 Andru Mudal, Indru Varai, Avarodu, Kanitham Nolachikaga, Anandu Paniyatri Kundrikundrum. கணித்தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்ட வேந்தர் ஆனந்தகிருஷ்ண ஐயா அவர்கள். 1998-99 இந்த பணிக்குழு தொடங்கிய பிறகு கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கணித்தமிழை தமிழில் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக புத்தகங்கள் எழுத சொல்லி அவருடைய தலைமையில் நானும் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் இருவரும் சேர்ந்து புத்தகங்கள் எழுதி பள்ளிகளிலே கல்லூரிகளிலே கணித்தமிழ் பாடங்களை வழங்கி வந்தோம். அத்தோடு இன்றைக்கு உலக அளவிலே இருக்கின்ற உத்தமம் என்ற ஒரு நிறுவனம் தமிழ் கணினியை உலக அளவில் எடுத்து செல்வதற்காக உத்தமம் என்ற ஒரு நிறுவனம் தொடக்கப்பட்டது. அதனுடைய அதற்கு வித்திட்டவர் ஆனந்தகிருஷ்ண ஐயா அவர்கள். இலங்கையிலே 2000 ஆகஸ்ட் மாதம் 12-13-14 நாட்களிலே 2000 தமிழ் இணைய மாநாட்டினுடைய முதல் நிலை கூட்டம் இங்கே நடந்தது. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற சென்ற பொழுது ஆனந்தகிருஷ்ண ஐயா அவர்கள், குழந்தசாமி ஐயா அவர்கள், நான் எல்லோரும் சென்ற பொழுது கித்துல் கலா என்ற இடத்திலே 11 இரவு எங்களை தங்க விட்டார்கள். அங்கு சுவிட்சர்லாந்திலிருந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தார்கள். அதாவது ஸ்டீரிங் கமிட்டி ஃபார் தமிழ்நெட் இன்டர்நெட் தமிழ் அப்படி என்று ஒன்றை தொடங்க வேண்டும் என்று அறிக்கை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த பெயர் யாருக்கும் ஏற்றதாக இல்லை. எனவே நல்ல ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் என்று 12 கலந்தாய்வு செய்தும் முடிவு வரவில்லை. ஆனால் தூங்கி எழுந்து மறுநாள் வருகின்ற பொழுது நான் 2 பெயர்களோடு வந்தேன். தமிழில் உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் உத்தமம், ஆங்கிலத்தில் இன்ஃபிட், இன்டர்நேஷ்னல் ஃபாரம் ஃபார் தமிழ் இன்டர்நெட் இன் தமிழ் என்ற இன்ஃபிட் என்ற 2 பெயர்களும். அப்பொழுதுதான் அந்த பெயர் உருவாகிறது. அந்த பெயர் உருவாகிய பிறகு அடுத்து சிங்கப்பூர் நடந்த மாநாட்டிலே உத்தமம் தொடங்கப்படுகிறது. இந்த வகையிலே உத்தமத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருந்தவர் ஆனந்தகிருஷ்ண ஐயா அவர்கள். அதன் பிறகு கணித்தமிழில்
தமிழை கணிப்பொறியிலும் இணையத்திலும் எடுத்து செல்வதற்காக என்கோடிங் ஒரு மிக முக்கியமானது. யூனிகோட் ஒருங்கிய நிறுவனம் ஒன்று உலக அளவிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதில் உலக மொழிகளுக்கெல்லாம் மொழிகளுக்கெல்லாம் எழுத்துக்களை தரப்படுத்தியிருந்தார்கள். அதில் தமிழுக்கு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் மட்டும் 31 இடங்களிலே மட்டும் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த தரம் தமிழ் முழுமையாக கணிப்பொறிகளை பார்ப்பதற்கு உதவாது. ஏனென்றால் உயிர்மை எழுத்துக்கள் 216 அதில் இடம் பெற்றால் ஒழிய முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலை 2000 to 2007 வரையில் போராடினோம், அது நடைபெறவில்லை. ஆனால் 2007 அமெரிக்காவில் யூனிகோட் கன்சர்ன் டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் டெக்னிக்கல் கமிட்டி கூட்டம் நிகழ இருந்தது. அந்த நிகழ்த்திற்கு ஐயா அந்தகிருஷ்ண ஐயாவும் நானும் செல்ல வேண்டியிருந்தோம். அந்த நேரத்தில் அந்தகிருஷ்ண ஐயா வர இயலாமல் போனதால் நான் மட்டும் சென்றேன். அமெரிக்காவிலே மணிவண்ணன் அவர் இருவரும் சேர்ந்து யூனிகோட் கன்சார்டியத்தினுடைய தலைவர் அவர் வந்து எங் தமிழ் எழுத்துக்கள் அத்தனைக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் செய்தார். அதன் அடிப்படையில் அவர் தமிழகத்திலே அதனை தரமாக அறிவித்தால் யூனிகோட் கன்சார்டியம் எடுத்துக்கொள்ளும் என்ற நிலைப்பாட்டினை உருவாக்கினார். அந்த அடிப்படையிலே அடுத்து செம்மொழி மாநாட்டிலே அந்த தரத்தை தமிழ் அனைத்து எழுத்துரு தரப்பாட்டினை TES-16 என்ற தரப்பாட்டினை தமிழக அரசு வெளியிட்டது. அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது ஐயா ஆந்திரகிருஷ்ண ஐயா அவர்கள். அதன் பிறகு 1998-99 இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடுகளிலே இணையத்தமிழ் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை மாநாடுகளில் பங்கு பெற்று கணித்தமிழ் வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருந்து வருகின்றார் ஐயா ஆந்திரகிருஷ்ண அவர்கள். அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நூறாண்டையும் தாண்டி வாழ்ந்து வளமோடு வாழ்ந்து கணித்தமிழ் வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களை எனக்கு 1999 முதல் தெரியும். அந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற தமிழ் இணைய மாநாட்டில் தான் அவரை முதல் முதலில் சந்தித்தேன். பரந்த அறிவும் ஆழ்ந்த அனுபவமும் சிறந்த அறிவாற்றலும் கொண்ட ஒரு பெரிய பேராசிரியரை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். 1999 தமிழ் இணைய மாநாட்டை அவர் நடத்திய விதம் என்னை மிகவும் வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக பல்வேறு கருத்துக்களில் வேறுபட்டு இருந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒன்று திரட்டி உலகளாவிய தமிழ் கணிமை மேம்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அவரவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஒருபுறம் புறக்கணித்துவிட்டு தமிழ் கணிமத்தின் எதிர்காலத்திற்காக அனைவரும் ஒன்று இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர் பலமுறை வலியுறுத்தியிருந்தார். மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட நுட்பவியலாளர்களை தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒன்று திரட்டி தமிழுக்கு ஒரு தரம் வேண்டும், ஒரே தரம் இருக்க வேண்டும் என்ற கருத்தினை செலுத்தி அனைவருடைய முயற்சியையும் முன்னெடுத்து சென்றவர் பேராசிரியர். தமிழ் கணிமை துறை அவருக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கின்றது. நன்றி. பேராசிரியர் பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் ஐயா அவர்களே எனக்கு 2001 முதல் தெரியும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும் என்பார்கள். அந்த வகையிலே கல்வியாளர்கள் மத்தியிலே தமிழ் கனிமத்திலேயும் மிகவும் திறன் வாய்ந்த ஒருவராகவும் உத்தமத்தின் முதல் தலைவராகவும் இருந்து பல தொழில்நுட்ப ஆலோசனைகளை வல்லுநர் குழுக்களுக்கு அவ்வப்போது வழங்கி வந்திருக்கின்றார். 2013 மலேசியாவில் 12th உலக தமிழ் இணைய மாநாடு செய்தோம். அந்த மாநாட்டில் நானும் என்னுடைய நண்பர் முத்து அவர்களும் முன்னின்று அந்த மாநாட்டை நடத்தினோம். அதில் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு அரிய பல ஆலோசனைகளை வழங்கி அந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மாநாடு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று விட்டீர்கள் என்று அவர் சொன்னது இன்னும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. எனவே அவரை போன்றவர்கள் கல்வியாளர்கள் தமிழ் கனிம நிபுணர்கள் இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியம். இந்த சமூகம் எப்பொழுது கல்வியாளர்களையும்
நிபுணத்துவம் வாய்ந்தவர்களையும் நினைந்து அவர்கள் பின் செல்கின்றதோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் அடுத்த கட்டத்திற்கு நகரம் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. எனவே ஐயாவை ஒரு அரசியல் கூட்டம் என்றால் ஒன்று சொல்வார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றேன் என்று, அப்படி கூட சொல்ல தோன்றவில்லை. இவரிடம் வாழ்த்து பெறுவதற்காகவே மலேசியாவிலிருந்து நான் வந்ததாக நினைக்கின்றேன். இவரை என் வாழ்வில் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னார் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து எங்களை போன்ற அடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் கனிம ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக கொண்டு செல்வோம் என்ற உறுதியுடன் இந்த நிகழ்வில், இந்த நிகழ்ச்சியில் ஐயா அன்னாரின் 90வது அகவை நன்னாள் நிகழ்வில் கலந்து கொண்டதை என்னுடைய வாழ்வின் பெரும்பேராக கருதி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.